புள்ள நம்ம பயல்கள் தானே, நம்ம எதை சொன்னாலும் செய்வாங்க. அவன் தலையை பிளந்து போடுவோம்னே. அவன் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா அவன் எனக்கு உசுரோட தான் வேணும். அவன் கூட இருக்கிற ஒருத்தனையும் விடக்கூடாது. அவனை தப்பிக்க வச்சதே தங்க பாட்டி தானே. தங்க பாட்டி திடீர்னு ஆட்டையை கழிச்சிட்டாங்க. நம்ம கையில மூணு ஆசு இருக்கு, விட்டு கொடுக்க முடியுமா? அதான் திரும்ப போட சொன்னோம். அவங்க கேட்ட வேண்டியது பெரிய விண்ணாட்டம் பண்ற குமார் வீடு எங்கன்னு தெரியுமா? காக்கா குமாரா? காக்கா காக்கா கா அந்த காக்கா குமாரா? தபாரு தலை இப்பதான் ஒரு சம்பவத்தை செஞ்சுனே சைரன் வச்ச கார்ல வயின போயினுது. நீ பாட்டு காக்கா குமாரு கீக்கா குமார்னா வச்சுக்கா. ஒரு கூட கேஸ் வாங்கி வச்சுக்கிறாரு. உன் தலையில கொட்டி கவுத்து ஊ கச்சிருவானுங்க. எந்த இடத்துல வந்துக்கிற? நீ வந்த பஸ் நிக்குது. கிளம்பு 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 கிளம்பு. ஹலோ ஃபேமஸ் அண்ணே, சொல்லு சலமா. காக்கா குமார போலீஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னப்பா சொல்ற? அதானே, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் வேணா ஊருக்கு கிளம்பி வந்துருக்குமா? ஐயா இங்க வந்துடாதப்பா, பிரச்சனை பெருசாயிரும். நீ அங்கேயே இரு, நான் சொல்லும் போது வா. என்ன மெட்ராஸ்ல எனக்கு யாருமே தெரியாதுன்னு? எப்பா சாலமா, ஏதாவது ஒண்ணு செஞ்சு இவன் காக்கா குமார் பத்தி தான் பேசுறான். விசாரிச்சு பாக்கலாமா? ஒரு நிமிஷம், நான் திருப்பி கூப்பிடுறேன். சரியா, கூப்பிடியா. என்ன கேட்டீங்க? காக்கா குமார் சாரை பாக்கணும். காக்கா குமாரா? நீங்க காக்கா குமார் ஆள் தானே?
ஆமா நான் தான் காக்கா குமரோட ரைட் ஹேண்ட். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆக்சுவலி பிரச்சனை எனக்கு இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு. உன் ஃப்ரெண்ட் வரலையா? வந்திருக்கா சார். கீர்த்தி. புது நோட்டு மாதிரி வரா? டேய் சாலமா, சுதாரிச்சி இவளை கெட்டியா பிடிச்சுக்கடா. நீங்க தான் காக்கா குமரோட ரைட் ஹேண்டா? ஆமாங்க, நான் தான் காக்கா குமரோட ரைட் ஹேண்டு. ஓஹோ, எந்த விஷயம்னாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ஒருத்தனை தூக்கணும் இப்பவே, உடனே தூக்கணும். பணத்தை பத்தி பிரச்சனையே இல்ல. ஏங்க கத்தாதீங்க, இப்பதான் காக்கா குமார் அரெஸ்ட் பண்ணதுல ஊரே எப்படி கிளம்பி போயிருக்காங்க. எதுவா இருந்தாலும் மெதுவா சொல்லுங்க. எனக்கு சைலண்டாலாம் பேச வராது. அவனை இப்பவே தூக்கணும். ஓ, அவன் டார்ச்சர்னால தாங்க முடியல. நீங்க சொல்றத பார்த்தா கொஞ்சம் பெரிய மேட்டரா இருக்கும் போல. ஒன்னு பண்ணுவோம். ஓகே, இந்த இடம் வேண்டாம், நீங்க ஒரு இடம் சொல்லுங்க, நான் அங்க வரேன். உன் போன் நம்பர் சொல்லுங்க. நோட் பண்ணிக்கோங்க, 7699-9967. ஓகே, கால் பண்ணுங்க. ஓகே, நான் மிஸ் கால் கொடுத்துருக்கேன், பாத்துக்கங்கண்ணே. ரைட் ஹேண்ட் சார். அவனை எப்படியாவது தூக்கணும். அது இருக்கட்டும், நாளைக்கு வரும்போது பணம் முக்கியமா கொண்டு வந்துருங்க. அதான் முக்கியம். பிரச்சனை இல்ல. சரி. சார். சார், என்னைய கூப்பிட்டீங்க? உங்களதான் சார். ஆட்டோ வருமா? காதல் கோட்டை தலை அஜித்துக்கு அப்புறம் ஆட்டோக்காரனை சார்னு கூப்பிட்டுதே, நீங்க தான் சார். ஏறுங்க சார். எங்க சார் போனோம்? அண்ணா சமாதி. அசித்துடலாம் சார். ஊருக்கும் திரும்பி போக முடியாது. இப்ப என்னதான் செய்யறது? இவ்வளோ பெரிய சிட்டியில நம்ம ஒருத்தன் தங்குறதுக்கு இடம் கிடைக்காமலே போயிடும். ஆட்டக்கார அண்ணன் வேற ரொம்ப நல்லவரா தெரியறாரு. நம்மளும் ஒரு பிட்ட போட்டு பார்ப்போம் சார். நல்ல ஒரு டீ கடைய பார்த்து நிப்பாட்டுங்க, ஒரு டீயை போடுவோம். சரி சார். அண்ணா, ரெண்டு டீயை போடுண. சார், எனக்கு டீ வேணாம் சார். சும்மா சாப்பிடுங்க சார். வேணாம் சார். சார், நீங்க அடிச்சிட்டு இருக்கும் போது தான் நான் பார்த்தேன். சும்மா பண்ணாதீங்க சார். இந்தாங்க சார். தம்பி, டீ எடு. அதானே, இவன் சிகரெட் எல்லாம் கூட வாங்கி தரா. இந்தாங்க சார். இவன் நல்லவனா கேட்டவனா? சார், வண்டி ஸ்டார்ட் ஆகல, ரிப்பேர் நினைக்கிறேன். உங்களுக்கு அவசரம் இருந்தா ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சி போங்களேன் சார். அவசரம்லாம் ஒன்றும் இல்லை சார். ஃபஸ்ட்டு வண்டியை ஒர்க்ஷாப்புக்கு தள்ளிட்டு போவோம், அதுக்கப்புறம் பொறுமையாக கிளம்புவோம். என்ன தள்ளிட்டு போகணும் சார்? நான் தள்ளுறேன் சார், ஏன் கவலைப்படுறீங்க? வாங்க சார். ஆட்டோவில் ஏறுறவங்கலாம் ரெண்டே வார்த்தை தான் பேசுவாங்க. ஏறின ஒன்றும் போகணுவாங்க, இறங்க சொல்ல நிறுத்திடுவாங்க. ஆட்டோவில் ஏறும் போதே பம்பிங்கன்னு உட்காருவாங்க. ஏன் சார்? நாங்கள் கடத்தி முடுவோம்னு சார். ஆட்டோவில் அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணுவாங்க சார். இறங்கி போகும்போது திரும்பி பார்க்காமே போவானுங்க சார். இதுதான் சார் உலகம். அந்த விஷயத்தில் நீங்கள் கிரெட்டு சார். ஏன் சார், சும்மா அரை மணி நேரம் நான் உங்களோட ட்ராவல் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே எதுக்கு சார் யாரோ மாதிரி ஏறணும், யாரோ மாதிரி இறங்கணும்? நம்ம ஃப்ரெண்ட்ஸாக போகிறது நல்லது தானே சார்? உங்களுக்கு தெரியுது சார். அண்ணாமலை. சொல்லுதல. வண்டி ஸ்டார்ட் ஆகல, அது என்னன்னு பாரு. பார்த்துட்டு சார் உட்காருங்க சார். உட்காருங்க சார். நீங்க உட்காருங்க சார். அட சும்மா உட்காருங்க சார். அந்த ஸ்க்ரூ தான் லூசா இருக்கு பாருங்க. மெக்கானிக் மாதிரியே பேசலாம். ஓகேவா? கட்டா தான் இது. என்ன பிரச்சனை? எவ்வளோ? சின்ன பிரச்சனை தான், அது முறை பார்த்துலாம். உண்ணா. சரிப்பா. தம்பி, இந்த சவாரி எனக்கு ஒரு புது அனுபவம். ஆமாம், பீச்சில் யாரை பார்க்க போகிறேன்? வேற யாரை சார் பார்க்க போகிறேன், நம்ம எம்ஜிஆரையும் அண்ணாவையும் தான்.
என்ன தம்பி நெக்லஸ் சொல்ற எம்ஜிஆர் அண்ணாவையும் வேற என்ன சார் சொல்றது? இனி மாதிரி ஊர்ல இருந்து ஓடி வந்தவங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் சமாதியும் அண்ணா சமாதியும் விட்டா வேற எந்த இடம் சார் தெரியும்? என்னமோ சார், அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகும்போது தான் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் சார். இப்போ கூட நான் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்கே போகிறேன்னே முடிவு பண்ண போகிறேன் சார். அப்போ உங்களுக்கு மெட்ராஸில் யாருன்னு தெரியாது? மெட்ராஸுக்கு புதுசா? ஆமாம் சார். வேலை தேடி வந்தியா? உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னென்ன பார்த்தா என் சொந்த அண்ண மாதிரி இருக்கீங்க. வேலை தேடுறதுக்குள்ள பிரச்சனை இல்லைண்ணே. இப்போதைக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணே. ஒரு வழி இருக்கு. ஏதாவது ரூம் இருந்தா? கவலைப்படாத, எல்லாத்தையும் வடப்பயணி முருகன் பார்த்துப்பா. முருகா, பாதிலே அமுத்துறேன்னு தப்பா நினைச்சுக்கிறாத. ஏன்னா நாளைக்கு வேணும்ல. அதான் இந்த பொருளாதார பிரச்சனையெல்லாம் என்னோட தங்கச்சி கல்யாணம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உனக்கு தங்கத்திலே மழை செஞ்சு போடுறேன். கோயம்பேடு ஆட்டோ வருமா? இங்கே வெயிட் பண்ணுங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துடுறேன். வாப்பா. தம்பி, இங்க கொஞ்சம் தண்ணி பிரச்சனை, அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நானே லைசன்ஸ் இல்லாத ரொம்ப காலமா சிட்டிக்குள்ள வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். இப்ப போய் லைசன்ஸ் பத்தி ஞாபகப்படுத்துறேன். உங்ககிட்ட இருக்க உங்க நிலைமை தான் எனக்கும். லைசன்ஸும் இல்லையாமாடா. டேய் சேர்த்துக்கடா. டேய் 10 வருஷம் ஃப்ரெண்டுடா, சேர்த்துக்கடா. டேய் நீ ரோட்ல அண்ணாஜே பிச்சைக்காரன் சுத்தும் போது இதே ரூம்ல யார் ரூம்ல உன்னை சேர்த்துக்கலாம்? அப்ப ஆதார் அட்டையை கேட்டேன், டிரைவிங் லைசன்ஸ கேட்டேன், ஏன்டா இப்படி பண்ற? இல்லனே இரு தம்பி, யா வண்டி ஆஸ்பத்திரிக்கு தரேன்டா, அப்பாவது சேர்த்துக்கடா. சோ சரிண்ணே, பொண்ணு இல்ல. பின்ன வீட்டுக்காரங்க ஏதாவது ஒரு ப்ரூஃப் கேக்குறாங்க. சரி உங்களுக்காக சேர்த்துக்கிறேன். பிரதருக்கு எந்த ஊரு? மதுரை. மதுரையில எங்க? தெற்கு மசீதி சார். சார்லாம் ஒன்னு கூப்பிடலாம் வேணாம். எப்படி இன்னும் கொஞ்ச நாள வாடா போடான்னு தானே கூப்பிட்டு போற? அதுக்கு நீ கணேசனே கூப்பிட்டு போ. சரிடா. ஏய், மாச வாடகை 2000 ரூபா. உன்னோட ஷேரு 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள கரெக்டா கொடுத்துடணும். புரியுதா? அதெல்லாம் மாசமானா என்னோட ஷேர் 1000 ரூபாய் கரெக்டா கொடுத்துருவேன். என்னது 1000? உன்னோட ஷேர் மட்டும் 2000? இந்த ரூமோட முழு வாடகை 4000. புரியுதா? சாரி, நான் வாடகையே 2000 ரூபாய் நினைச்சிட்டேன். கொஞ்சம் தெளிவுதான். சரி கணேஷா. இந்த வரேண்ணே கணேஷா, எனக்கு சவரி வந்துச்சு, நான் கிளம்புறேன். தம்பி கேட்குற அட்வான்ஸ் கொடுத்துருவாப்புல, வாங்கிக்க. நான் சாயந்தரம் வந்து பார்க்குறேன். வரேன். சொத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பால இணைந்து வந்தோம் பொண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக. நாலு எள்ளு உண்ட, 3 கல்ல உண்ட, மொத்தம் எவ்வளோ? 80 ரூபாச்சு. பரவாயில்ல, அல்வா பூவோட இது ரொம்ப கம்மி தான். மணிப்பர்ஸ காணுமே. ஆட்டோக்காரனே அட்வான்ஸ் கரெக்டாக தான் வச்சிருக்காரு. சரி வா, ஃப்ளாட்டை சுற்றி காட்டுறேன். ஹலோ. நான் தாங்க காக்கா குமாரோட ரைட் ஹேண்ட் பேசுறேன். ரைட் ஹேண்ட் சார், உங்க கால்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்க வரணும். லீலா பேலஸ்க்கு வந்துருங்க. சரி. ஓ
அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சீக்கிரம் விஷயத்தை சொல்லுங்கள், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ஒருத்தனை போடணும். போடணுமா? நேரம் மேட்ருக்கே வந்துடுறேன் சார். ரொம்ப வைலண்டாக இருக்காளே. ஒரு லூசர், குடிக்கி, இடியட், டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். டார்ச்சர்னா எப்படி? ஈவ் டீசிங்கு, ரேப்பு, இந்த மாதிரி எதையாவது பண்ணானா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். என்ன லவ் பண்ணுறானா? 4 இயர்ஸ், 4 வருஷமா என்னால் தாங்க முடியல சார். 4 வருஷமா ஒரே பொண்ணை லவ் பண்ணுறான்னா நிச்சயம் அவன் நல்லவனாக தானே இருக்கணும் சார். அவர் படு லோக்கல் சார், உங்களுக்கு புரியாது. அவன் பேசுகிற லாங்குவேஜே எனக்கு புரியல. அவனும் அவன் மூஞ்சியும் நினைச்சாலே எனக்கு வர கோவத்துக்கு, எனக்கு வர கோவத்துக்கு. உன் மண்டையில இருக்கிற முட்டையெல்லாம் முடிங்கி உன் மண்டையா போடுங்க. அப்படியே பியர் பாட்டில் எடுத்து இருங்க, குடிச்சிட்டு தெளிவா சொல்லுங்க. தட்ஸ் எ குட் ஐடியா. அவன் என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணான் தெரியுமா? வெளியில தலை காட்ட முடியல, ஊரே என்னை பார்த்து கேவலமா சிரிச்சது. கோயில் குளம்னு எங்கேயும் போக முடியல சார். கோயிலில் எல்லார் முன்னாடியும் உன்னை நிற்க வச்சு அசிங்கப்படுத்திட்டான். எனக்கு பேனர் வச்சது கூட பரவாயில்ல சார். அதில் எனக்குன்னு ஒரு கவிதை எழுதுனான் பாருங்க. சாமி கூத்துவாங்க கூழு, நீ தாண்டி என்னோட டாலு, ஒழுங்கா என் கூட வாழு, நீ இல்லைனா எனக்கு ஊத்துவாங்க பாலு. இப்படிக்கு காதல் வாகனம் வீடா ரவி. அது மட்டும் இல்லை சார், நான் எப்பவும் போகிற பியூட்டி பார்லரை கூட விட்டு வைக்கல. அங்கேயும் பேனர், அதுலேயும் கவிதை. பியூட்டி பார்லருக்கு வரும் ஸ்கூட்டி, நம்ம பேரனுக்கு நீதான் பாட்டி, எங்க அம்மா கிட்ட உன்னை காட்டி, தாலி கட்டிக்கின்னு போவன் உன்னை கூட்டி, இப்படிக்கு காதல் வாகனம் பீடாரவி பீடாரவி பீடாரவி. அவன் எழுதி வச்ச கவிதைலாம் படிச்சுட்டு இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம் சார். அவன் கவிதைக்கு பயந்துக்கிட்டு இந்த மெயின் ரோட்லாம் அவாய்ட் பண்ணி சந்து சந்தா போனேன் சார். கொஞ்சம் பின்னாடி வா. என்னடி, பாத்ரூம் போகணுமா? அது இல்லடி, கொஞ்சம் பின்னாடி வா. பாத்ரூம் பக்கத்துலயும் வச்சிட்டாங்களா? தெருவில் திரு பண்ணி என் தங்கச்சிக்கு நீதான் அண்ணி, மனம் மனக்கும் சந்தனமே, நீதான் எனக்கு வந்தனமே. அப்படிக்கு உன் காதல் வாகனம் பீடா ரவி மற்றும் காதல் வெரைட்டி. என்னடி உன் அண்ணிங்கிறா பண்ணிங்கிறா அவனுங்களா? ஐயோ, ஏன் மூஞ்சில பட்டுருச்சே? காதல் வாகனம்
திலிமின் திமிங்கலத்த முழுங்கிருச்சே அட ஸ்ரீமர் ஒண்ணு கப்பாலத்தான் கௌத்துருச்சே கௌத்துருச்சே நெத்திலிமின் திமிங்கலத்த முழுங்கிருச்சே குப்பத்துக்கு குஜிலி குட்டி வந்துருச்சு காஞ்ச கருவாடு மீனாகி துள்ளுதுடா எந்திருச்சே குப்பத்துக்கு குஜிலி குட்டி வந்துருச்சு காஞ்ச கருவாடு மீனாகி துள்ளுதுடா எந்திருச்சே இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணா எப்படி சார் என்னால தாங்க முடியும் சரி அதுக்கு நான் என்ன பண்ணணும் அவனுக்கு முடி வெட்டணும் என்னது முடி வெட்டணுமா இல்ல அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும் ஓ சரி இவ்வளோ வெறித்தனமான ஒரு காதலை நான் அட்டாக் பண்ணுனா ஒரு 4 லட்சம் ரூபா கிட்ட ஆகுமே 4 லட்சம் தானே இல்ல 4 லட்சம்ன்றது சில நேரம் அதோட கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கலாம் ஜூட் உங்க அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க நான் இப்போவே ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் அக்கௌண்ட் நம்பர்லாம் வேணாங்க கேஷ் டீலிங் தான் ஓகே கேஷா கொடுக்குறேன் இதுல 50,000 இருக்கும் இது அட்வான்ஸ் என்ன இது போதியா ஏற மாட்டேங்குது பரவாயில்ல கப்புன்னு குடிச்சுன்னா குப்புன்னு ஏறிடுச்சு எனக்கு கொஞ்சம் வீட்டில் ட்ராப் பண்ணுறீங்களா ஆ பண்ணலாமே எந்திரிங்க உங்களை தான் எந்திரிங்க எந்திரிங்க என் ஃபோன் என் பேக் என் பேக் போனே போட்டும் இருங்க நான் எடுத்துக்கிறேன் இருங்க போட்டும் போட்டும் எது வேணும் எது வேணும் இதா இருக்கு பீர் 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 போதும் போதும் வாங்க பீர் வேணும் வாங்க பீர் வேணும் பார்க்குள்ள போகும்போது பேக் கேட் வெளியே வரும்போது மெயின் கேட் எப்படி ஐடியா குட் கேட்ச் வண்டி எங்க That's my car. Yes, that's my car. That's my car. Bike saving. Oh, bike le vande na. Appa en bike inga irukku. This is my bike. Now dr. Pinnadi vanga police pippai. Police la enga bhayam illa. Na bag pidi. Hey, now dr. solra. Veetla vidu vanama. Un thola thaanga mudiyala. Sorry. டேய் நம்ம தலையோட ஆளு இன்னொருத்தனை எப்படி கட்டி பிடிச்சிட்டு போறா பாத்தியா அதானே இந்த மேட்டரை உடனே தலையிட்ட சொல்லுப்பா இன்னைக்கு போதைக்கு இந்த நியூஸ் தான் ஊருகா வா போலாம் போறதுக்கு இந்தியாவில் உள்ள டெல்லிக்கு எவன்டா வீசா கொடுப்பான் லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்க இந்த விளக்கம்லாம் இந்த விளக்கனுக்கு தெரியாது இதை சொல்லியே இவங்கிட்ட 1 மாசத்துக்கு மங்கள மடியெல்லாம் பேசாம இருக்கும் ஓகே தல என்ன யோசனை டெல்லிக்கு போறதுக்கு விசா நான் எடுத்துறேன் கான்பிடண்டா அன்னிக்கிட்ட சொல்லுங்க சொல்றுவா சொல்லுங்க தல கீதே டெல்லிக்கு போறதுக்கு விசா தான வேணும் எத்தனை விசா வேணும் கேளு நான் தரேன் டென்ஷன் விடு ஐயோ சான்ஸ் இல்லடி இவன் எப்படி
எப்படிப்பட்ட முட்டாள்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா? இத வச்சே இவன் அவுட் பண்ணி காட்டிருப்பார். டெல்லிக்கு விசா உங்களால வாங்கி தர முடியுமா? எவ்வளவு விசா வேணும்னு சொல்லு. ரெண்டு விசா வேணும். ரெண்டு தானா? ரெண்டு விசா தெரியுமா உனக்கு? அன்னைக்கு ரெண்டு பேர் அனிமுனு போறதுக்கு உனக்கு டைம் வொர்க் அவுட் ஆச்சு. ஓகே சொல்லுதல கீர்த்தி, உன் ஃபுல் டீடைல்ஸ் கொடு. என் பசங்களை வச்சு எல்லாத்தையும் பக்காவா முடிச்சிடுறேன். ஓகே. ஏய், என்ன நினைக்கிற? கிளம்பே கிளம்பிடா. அந்த முட்டை முஞ்ச வச்சு விசா பத்தி பேசணும்டா. நீ எனக்கு விசா வாங்கி தரியா? பவனே, உனக்கு விசா வாங்கி தர ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டேன். தங்கத்தின் விலை கிராம் 3000-ஐ எட்டி இருக்கிறது. இது பற்றி விரிவாக பேசுவதற்கு முன்பாக இன்றைய விலை நிலவரத்தை பார்ப்போம். சென்னையில் தங்க விலை ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க ஏறிட்டே போகுது. என் தங்கச்சி கல்யாணத்தை எப்படிதான் நடத்த போறேன்னே தெரியல. ரொம்ப கஷ்டம். விரா, எல்லாம் ஒரு நாள் மாறும். பாஸ் சோகமா இருக்கீங்க? டேய், பாஸுக்கு சரக்கு வாங்கி ஊத்த வேண்டியதானே? சரக்கு இருந்தா தானே வாங்க வேண்டியதானே? காசு ஏன் டேங்கடா இருக்கு? கேட்க வேண்டியதானே? ஊத்த தானே? குடியா விச்சா கட்டிக்கிட்டேன்டா. பெரிய பார்ட்டியை வச்சு கொண்டாடிடுறேன். சானா, போன் பண்ண உடனே வீட்டுக்கு வர பீஸாவா? மூணு நாள் ஆகுப்பு. அதான் சொல்லிட்டேல்ல, அப்போ என்னத்துக்கு தெரியல பல்பை வாங்கி குந்தினிக்கிட்டே? ஏய், நம்ம எதிரி குண்டுக்காலி ஆளை விட என் ஆளு ஒரு படி ஒஸ்தியா அழகா சும்மா தள்ள தள்ளன்னு இருக்கிறேன்டா. அந்த கீர்த்தி போன 5 வருஷமா ஃபாலோ பண்ணி இருக்கிறேன்டா. கீர்த்தி விளாங்க மீன்னா பாசு சுமி போன கருவாடு. அவ இடம் எங்க, இவ இடம் எங்க? அவ படிப்பண்ண, இவன் படிப்பண்ண, 1000 தான் இருந்தாலும் கடவுள் கீர்த்தியும் பாசையும் கனெக்ஷன் பண்ணது. அவங்க அப்பே செஞ்ச ஃபர்ஸ்ட் நைட்டு குட் நைட். காட் இஸ் தி கிரேட். ஆனா ஒண்ணு தல, கீர்த்தி நீ முட்டை நம்ம ஏரியாக்கு வந்து வச்சுக்கோ. நம்ம ஏரியாவ சும்மா லைட் ஹவுஸ் மாதிரி தல 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 ஜொலிக்க. ஆமா தல, ஒரு சின்ன டவுட். என்னடா டவுட்? ஒருவேளை டெல்லிக்கு வீசாவே கிடைக்கலனா என்ன பண்றது? இந்த கீர்த்தி இன்னொரு பிரீத்தி, அவ்வளவுதான். ஏய் சிக், முதல்ல பேச்சை வரீங்க? ஆமா, அந்த விச்சா எங்கடா கிடைக்கா?
அதான் தெரியல, நம்ம வடபழனி பரணி ஹாஸ்பிட்டல்ல. என்னடா சொல்ற, ஹாஸ்பிட்டல்லையா? ஆமா பாஸ், அங்கதான் கிடைக்கும். அமெரிக்கா ரெண்டு நிமிஷம் கூட ஈஸியா வாங்கிடலாம். ஆனா டெல்லி விசா ரொம்ப கஷ்டம், அதுக்கு செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். செலவு பத்தி கவலையே படாத. செலவு நினைச்சேன்னா கண்டல லாரியே ஆபீஸ்ல கொண்டு சேர்த்துவாரு. எப்படியோ காசிமேடு காலையத்த புனித்துல இந்த விசா மெட்ர உங்களை நம்பிதான் ஒப்பச்சுக்கிறேன். கவுனோ பாசு, முதல்ல அட்வான்ஸை வெட்டு, ஆபீஸ்க்கெல்லாம் கொடுக்கணும்ல, அப்பதான் தீயா வேலை செய்ய முடியும். அப்புறம் மாதிரி எங்க செய்யல. அப்புறம் என்ன, அனிமூணு தான் ரெண்டு பேரும். ஹாய் ஸ்வீட்டி, யா ஹவ் ஆர் யூ? உன் குரலை கேட்கறதுக்காகவே காலையில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி ப்ராப்ளம், உன் வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன தூங்கவே விடல. அதெல்லாம் இருக்கட்டும், எப்பவுமே போன் எடுத்தோடனே நீ முதல்ல ஒன்னு குடுப்பியே. என்னோட கவிதை தானே? சிச்சி, பைத்தியக்கார மாதிரி சும்மா புலம்பிட்டு இருக்காத. அதான் அது. எப்படி கேட்சர் த கிஸ்? உன் கண்கள் இரண்டும் திராட்சை பழங்கள். உன் கண்ணங்கள் மாதுளை கிண்ணங்கள். எப்படி மூக்கின கொய்யா பழம் மாதிரி இருக்கா? உன்கிட்ட பிடிச்சதே. ஏய் வந்தேன்னு வச்சுக்கோ, உன்ன மூஞ்சிலே குத்துவேன். உனக்காக நாங்க எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? எங்க இருக்க, எப்ப வருவ? எப்படி வருவேன், வண்டி நட ரோட்ல நின்னு போச்சு, ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகல, எத்தனை வாட்டி கிக் பண்ண தெரியுமா? கவலைப்படாத, மெக்கானிக் போன் பண்ணிட்டேன், அவங்க வந்தவொடனே குயிக்கா ரெடி பண்ணி குயிக்கா வந்து உன்னை பிக்கப் பண்ணிடுறேன். அதுக்கு நடுவுல ஒரு கவிதை சொல்லட்டுமா? உன்னோட ஷார்ப்பான மூக்கு இருக்க இது செட்டப்பா. நோ ப்ராப்ளம், நான் கவலைப்பட மாட்டேன். பிகாஸ் யூ மை லவ். தேங்க் யூ ப்ரோ, குட் கேட்ச். கேட்சா? அந்த கேட்ச்ல இது வேற. ஒரே கிக்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அப்ப சீக்கிரமா எப்படி வர முடியும்? அதான் அவர் வண்டி எடுத்து போட்டாரு. அவரா? எவரு? சார் சார், அது யா வண்டி சார்? ஹலோ ஹலோ ஹலோ. அண்ணே, வண்டியை இங்க கொஞ்சம் நிறுத்திக்கிட்டுமா? ஏன் கடவுளையே விட? அது இல்லண்ணே, வண்டியில சுத்தமா பெட்ரோல் இல்ல, பங்க் வரைக்கும் போனோம், அது வரைக்கும் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டுமா? சரி சரிண்ணே. தம்பி இந்தாப்பா, பெட்ரோல் பங்க் இன்னும் அரை கிலோமீட்டர் இருக்குதுப்பா, நீ நடந்தே போய் எப்போ பெட்ரோல் வாங்கிட்டு வர்றது? ஆ, இந்தா இந்த ஸ்கூட்டி எடுத்துன்னு போ. சோலமா, யோகா காரண்டா நீ? தம்பி வெறுங்கையோட போனா எப்படா பெட்ரோல் வாங்கிட்டு வருவேன்? இந்தா இந்த பாட்டில் எடுத்துட்டு போ. தம்பி நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சாப்பாட்டுக்கு போகணும். ஆ சரிண்ணே, போயிடலாம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒன்னாவே சாப்பிட்டுருவோம். எப்பா உன்னதான்ப்பா, ஓனர் இல்லையா? முதல்ல நிறுத்து. நிறுத்திட்டேன் தம்பி. நான் சொல்றது வண்டி இல்ல, தம்பின்னு சொல்றது முதல்ல நிறுத்து. அண்ணே தெரியாம சொல்லிட்டேனே, என்ன கொஞ்சம் ஓனர் கூப்பிடுறீங்களா? ஓனர் இத புடி, இப்ப வருவாரு. எப்படின்னு கேஷா செக்கா எந்த பேங்க்? ஓ, வண்டி விக்க வந்தவனா? கதை அப்படி போதா? என்கிட்ட போட்டு வாங்கறியா? அண்ணா நீங்க என்ன ஓடி பாருங்க. பாக்குறேன் பாக்குறேன். சவுண்டே வித்தியாசமா வருது.
இதெல்லாம் பிரச்சனையா? பாத்து பண்ணுங்கனே. ஏ, வண்டி கண்டிஷனே சரியில்லையே. இது வண்டி யார் பேர்ல இருக்குது? எல்லாம் ஓனர் பேர்ல தான். அது உங்களுக்கு தெரியும். ஆர்ச் புக் எடுத்து காட்டு. ஆ, பொண்ணு பேர்ல வண்டி இருக்குது. சி, வண்டி பேர்ல பொண்ணு இருக்குது. யோ, ஏன் உளறற? அப்படி உளற வைக்கிற? அப்ப இது என்னது? ஜெராக்ஸ் குடுக்குற? உன் வண்டி திருட்டு வண்டியா? ஏய், நீ ரொம்ப பேசுற. ஃபைனலா என்ன விலையா சொல்ற? இது கூட்டி கழிச்சு பாக்கும்போது 5000 ரூபாய் தான் போவோம். 5 நிமிஷம் உனக்கு டைம் தர. நல்லா யோசனை பண்ணி சொல்லு. ஓகேவா? ரெண்டு கண்டெய்னர் நிக்கிறியா? டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் லேட் பண்ணா 500 ரூபாய் கூட சொல்லுவான். வந்த விலைக்கு தள்ளி விட்டு கிளம்பிடுறா. போன் ஆன் பண்ணிட்டானே. ஒளிஞ்சிருக்கிறதா நினைப்பா? எங்க இருந்தாலும் உன்னை தூக்கறடா. அண்ணே பாத்துட்டேண்ணே. ஓகேண்ணே. சரி தல, புரிஞ்சுற. என் கூட வந்துட்டா உசிரா தப்புடா சொன்னா கேள்றா. Like
நினைச்சா வேற ஒண்ணு நினைச்சிட்டு போறான். மகளா போன விஷயம் என்னாச்சு? அவன் எஸ்கேப் ஆயிட்டானே. நீ இப்பவே கிளம்பி தேடிக்கு வர. சரிண்ணே. உன் பேரை கேட்ட உடனே மெர்சல் ஆயிட்டான் நினைக்கிறேன். தல நம்ம என்ன போட்டுருவ? வாயிலே விட்ட வலிக்குதுடா. அன்னைக்கு என்ன மட்டும் ஆள் வச்சு அடிச்சா எனக்கு வலிக்காதா? உனக்கு என்னடா பிரச்சனை இப்ப சொல்றா? டேய், வருஷ கணக்கா காணாங்கழுத்தி மீன் மாதிரி அந்த பொண்ணு முன்னாடி சுத்திக்கிட்டு இருக்காரு. விசா மேட்ரு வரையும் கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. டேய், என்ன மீனுங்கிற விசான்ற, நீங்க எல்லாம் எதை பத்தி பேசுறீங்க? இங்க பா, எங்க தலைக்கு அந்த பொண்ணு தான் காத்து மூச்சு பேச்சு எல்லாமே. இவ்வளவு நாளா ஒரு பொண்ணு கூட ஸ்கூட்டில சுத்தின்னு அந்த பொண்ணு தான் கீர்த்தி. இனிமேல் அந்த பொண்ணு பின்னாடி சுத்துறத பார்த்தோம், லாஸ்ட் ஃபைனல் வார்னிங். ஒன்றுவோம், பி கேர்ஃபுல். ஒண்ணுமே புரியலையே. ஆமா, உங்களுக்கு எல்லாம் என்னடா பிரச்சனை? இப்பதான் நீ என் பாயிண்டே புடிச்சிக்கிற. அவளை எனக்காக விட்டு விடுணும், புரியுதா? ஹேய், நான் என்ன உனக்கு மாமா வேலையா பாத்துட்டு இருக்கேன்? ஹேய், துப்பு பூ, என்ன வார்த்தை பேசினீரே? எங்க அண்ணியை பத்தி தப்பா பேசக்கூடாது. உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஆனா மேட்டர் என்னன்னா, அந்த பொண்ணை இது வரைக்கும் நான் லவ் பண்ணல. என்னது, லவ்வே பண்ணலையா? பெரிகட் பெரிகட், சூப்பர் சூப்பர். ஏய், அப்பறடா, லவ்வே பண்ணலையா? பிரச்சனை சால்வ். ஓகே, பை பை, பாத்தல போலாம். ஏய், நில்லுங்கடா. நான் இன்னைக்கு தான் அந்த பொண்ணு கிட்ட என் லவ்வே சொல்ல போறேன். நல்லானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் மீன் பாடி வண்டியில மோதி ஆக்சன் பண்ணிட்டு இருக்க? சரி, அப்படி இடிக்காம போனா உங்களுக்கு நல்லது. எனக்கு வேற ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன டீலிங்கி. டீலிங்னா என்னப்பா? புரியலையா? உனக்கு என்ன வேணா கேளு, எங்க தலை செஞ்சு கொடுப்பாரு. அப்படியா? எனக்கு 500,000 பணம் வேணும். 500,000? டேய், என்னங்கடா இதுக்கே வாய புலக்குறீங்க? இங்க யாரு, அவகிட்ட அழகு இருக்கு, அறிவு இருக்கு, கோடி கோடியா சொத்து இருக்கு. இதுக்கெல்லாம் மேல வீட்டுக்கு ஒரே புள்ள. இதெல்லாம் நான் விட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, யாரு கிடைக்க போகுது? உனக்கு தானே. இந்த பாரு, உங்ககிட்ட நான் 500,000 தான் கேட்கறேன், ஆனா எவ்வளவு விட்டு கொடுக்குறேன்? வேணாங்க, ட்ரீட்லாம் இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி பாக்கி அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். நீ என்ன சொன்ன? அடிச்ச அடியில 6 மாசம் எந்திரிக்க மாட்டான்னு சொன்ன, இப்போ என்னடா டான்ஸ் ஆடிட்டு வந்து நிக்கிறோம்? சீட்டிங் பண்றியா? ஏய் மாமே, பீடா ரவி நினைக்க ஸ்கெட்சா? இப்ப எங்க அண்ணன் போட்ட ஸ்கெட்ச்ல நீ மெசரவே முடியாது மாப்ளே. கீதே, உன்னை கேவன் வெளிய பேசிறான் தெரியுமா? என்னையா சீட் பண்ற அண்ணே?
இவனை நீங்க ரொம்ப டீப்பா லவ் பண்றீங்களாமா? இவன் லவ் உள்ளு குடுக்கிறதுக்கு தலையிட்ட 5 லட்சம் ரூபாய் பேரம் பேசிருக்கான். அது மட்டும் இல்ல, தலைய போட்டு தள்ளறதுக்கு உங்ககிட்ட 5 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கான். இவன் எவ்வளவு பெரிய கேடியா இருந்தா ரெண்டு பேருகிட்டயும் கேம் ஆடுவான். ஏண்டா ஹவுஸ் புரோக்கர் மாதிரி ரெண்டு சைடு வாங்கிருக்க. ஏய் தலை யார் தெரியுமா? எங்க வலை விரிச்சா என்ன மீன் மாட்டுன்னு எங்க தலைக்கு தான்டா தெரியும். என்னத்துல சொல்றது கீர்த்தி, மாமா பாக்கதா லூசி, ஆனா உள்ளுக்குள்ள பக்கா மாசி. பாத்தியா இவன் பண்ண பிராடு தந்தை எப்படி கண்டுபிடிச்சேனே? ஏய் சொல்ற. ஆமா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு, அதான் இப்படி பண்ண. கீர்த்தி உனக்கு அடிக்கணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கா, நீ என்ன கூப்பிடு, நான் அந்தத்துக்கு வந்துடுறேன். செருப்பாலே நாலு அடி கூட அடிங்க, வாங்கிட்டு போயிருவாரு. இனிமே இந்த மாதிரி எச்சையெல்லாம் கூப்பிடாதீங்க, ஓகே? மை காட், ஹவ் டேர் யூ டு டு தட். கீர்த்தி இன்னும் ரெண்டு நாள் விச்சா ரெடி ஆயிடும். நான்டா நான் சடா ரெடியா ரெடியா இருந்தல. இவன் ஒரு ஃப்ராட், அவன் ஒரு லூசு. சடா லூசு நிச்சி. இப்போ ரெண்டு பேரும் வீட்டு விட்டு வெளியே போயிடுங்க, இல்லனா ரேப் பட்டம்னா போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிடுவாங்க. ஏய் அத அண்ணி சொல்லிட்டாங்கல்ல, கிளம்பு கிளம்பு கிளம்புடா. ஐயா என்ன லக்கு அண்ணி, டீ கீ ஏதாவது போட்டு கொடுத்தீங்கனா நல்லா இருக்கும். எனக்கு பூஸ்ட். உங்களுக்கு சேர்த்து தான் சொன்னேன்டா, வாங்க மாட்டீங்க. ஜஸ்ட் கோ மீ. எங்கலியமா கிடா கீர்த்தி. ஐ செட் கோ கீர்த்தி. வாங்க கிடிச்சு போறோம். என்னடா பண்ணுது அந்த வெச்சாவே, நம்மளே வெளிய போட்டு சொல்லிச்சு. யூ பீப்பிள் நாட் சோ வாட் காட். நல்ல வேளை என் கேஷ் எனக்கு கிடைச்சிருச்சு. என்ன சலமா இவ்வளோ லேட்டாக வர்ற? ஆமாடா கொஞ்சம் வேலையாயிருச்சு. என்ன ஊர் கிளம்பிட்டு இருக்க போல? ஆமாம், காலையில் 6 மணிக்கு ட்ரெயின், 5 மணிக்கெல்லாம் கிளம்புனாதான் உண்டு. சரி என் தங்கச்சி கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியாவது வந்துரு. கண்டிப்பாடா. ஆமாம் பணத்துக்கு என்னடா பண்ண? எங்கள் பாஸ் 1 லட்சம் ரூபா கொடுத்தாரு, நான் ஒரு 50,000 ரூபா சேர்த்து வச்சுருந்தேன். அப்புறம் 50,000 அங்கிட்டு இங்கிட்டு ரெடி பண்ணி மொத்தம் 2 லட்சம் ரூபா சேர்த்துட்டேன். இப்போ தான் என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூட பிறந்ததுக்கு உன் தங்கச்சி கொடுத்து வச்சிருக்கணும்டா. சரி வெள்ளன எந்திரிக்கணும், சீக்கிரம் தூங்குறேன். சரிடா. இங்கதான படுத்து கிடந்தா, எங்க போனா? சாலமா 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 எங்க போனா? அதுக்குள்ளே ஆளை காணும். பேக்கு Oh!
தான் போலப்பு. உனக்கு பிடிக்கலன்னு வெச்சுக்கேன். போய்க்கிட்டே இரு. சும்மா நை நை நைனா அதே பேசிட்டு இருக்க. இந்த மாதிரி வாழ்க்கை எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்டா. யாரு உனக்கு நல்லா வாழ்ற ஆசைலாம் இருக்கு. அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்க. நமக்கு சுத்தமா அந்த மாதிரி என்னமே கிடையாது. நீ முதல்ல இடத்தை காலி பண்ணு. சொன்னா புரிஞ்சுக்க. ஏய் இதுக்கு மேல நீ நின்னுன்னு வையேன். அப்படியே மண்டைய பிளந்துடுவேன். ஜெனிஃபர் என் சின்ன வயசு தோழி. அவ என்னையவே சுத்தி சுத்தி வந்தா. ஆனா நான் தான் அவளை விட்டு விலகி விலகி போனேன். இந்த உலகத்துல யார் பேச்சையும் கேட்காம என் மனசு போற போக்குல போயிட்டே இருந்தேன். அப்பதாங்க இந்த பூமியில யாருக்குமே கிடைக்கக்கூடாத ஒரு நண்பன் எனக்கு கிடைச்சான். அவன் பேரு பாண்டி. ஃபேமஸ் பாண்டி. ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சு வந்ததுன்னு யானை குஞ்சு. ஏ பரமசிவம் இங்க வந்து நம்மாட்ட வந்து பாரு. ஆடாட ஆடே குறும்பாடே. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு போன குறும்பாடே. எவனும் வரமாட்டேங்கிறாங்க. ஆட்டுக்குட்டியே குறும்பாடே. வாங்க வாங்க வாங்கினே. சூப்பர் ஆண்ணே. திருவிழா எல்லாம் வருது வீட்டுல வாங்கி போய் கட்டுங்க. மண்ட குழம்புக்கு சரியா இருக்கும். என்ன வீட்டாடா வீட்டாடா? ஆட்டனை காட்டில வளர்ப்பாங்க. அண்ணே அந்த புறத்துல வச்சு அகத்திக்கீரையை கொடுத்து கொழு கொழுன்னு வளர்த்தது. இங்க பாருங்க ஆட்டு கொம்புல இருந்து வால் முடி வரைக்கும் பூரா மூலிகை. அவ்வளவு நல்லா இருக்கும். தீபாவளி வருது வாங்கி கட்டுங்க. ஆடு எத்தனை பல்லுடா போட்டிருக்கு? இவே என்னையா பல்லு போட்டிருக்கா புழுக்க போட்டிருக்கான்னு என்னென்னமோ கேட்டுக்கிறீங்க. இருந்தாலும் சமாளிப்பான். ஆடு ஒரு 25-30 பல்லு போட்டிருக்கு. எந்த ஊரோட ஆடு 30 பல்லு போட்டிருக்கு? ஆளும் மண்டையும் பாரு. சரி ஆடு என்ன விலை? என்ன விலைண்ணே? மார்க்கெட் ரேட்டுக்கு ஒரு 4000 ரூபாண்ணே. என்னைய புடிச்சிருந்தா 1000 ரூபா மேல வச்சு 5000 ரூபா கொடுங்க. என்னடா ஆட்டை கேட்டா குதிரை விலை சொல்லிட்டு இருக்க? குதிரை 5000 ரூபாய்க்கு வாங்கிருவேன். குத்தி போடு. ஏய் உன்னைய பார்த்தா ஆடு விற்க வந்த மாதிரி தெரியல. சந்தையில அடி வாங்க வந்த மாதிரி இருக்கு. இருடா உனக்கு சுமக்க கொடுத்தா சரி வரும். என் பங்காளிங்க உள்ள இருக்காங்க. கூட்டு வந்து கவனிச்சுக்கிறேன். குத்தி போனா இவே என்ன ஆட்டுக்குட்டி வாங்க போல ஊத்தரார இழுத்து விட்டுறாம்போல இருக்க. ஐயோ என்ன ஆட்டு விலையை கேட்கறாங்க. ஆனா எவனுமே வாங்க மாட்டேங்கிறாங்க. ஓ போலீஸ் ஃபேமிலி வருது. ஆ வாங்க சார் வாங்க சார் வாங்க. மகனே ஏப்பா குட்டி வயித்துல இம்புட்டு தண்ணியா ஊத்தி வைப்பாங்க. அட குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல. ஆட்டு வகுத்துல எதுக்கு நாங்க தண்ணியை ஊத்துறோம்? கம்மாயிலையும் தண்ணி இல்ல. தெரிஞ்சுக்கங்க. என்ன விளையாட ஆடு? ஆடாண்ணே ஆடு ஒரு 7000-8000 இருக்கும். போலீஸ்க்காக 500 ரூபா கம்மி. 7500. என்ன தனவட்டா பேசுறான் பாத்தியா? எந்த ஊரா நீயே? நானே பக்கத்துல குப்பனம்பட்டி. குப்பனம்பட்டியில யார் மாட்டா நீயே? குப்பனம்பட்டியில நஸ்கர் பெரிய கற்பேற்கார்ல அவருக்கு ஒன்லி செட் கோல்டு செட் நான் தானே. சரிண்ணே ஆடு தானே வாங்க போறீங்க. எதுக்கு அப்பே அத்தா பேர் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? திருட்டு போயிட்டு ஆடு வாங்கிட கூடாதுல்ல அதுக்கு தாண்டா. அது எப்படிண்ணே நீங்க வேற? இது திருட்டு ஆடு இல்லண்ணே நம்மளே வளர்த்தது. என்னத்த அவங்ககிட்ட வளவளன்னு பேசிட்டு இருக்க? ஆட்டை வாங்க போய்க்கே இருக்கலாம். ஏமனி வீட்டுல நீங்க தான் இன்ஸ்பெக்டரா? ஐயோ பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆட்டை காணா எவன் தெரியல என் ஆட்டை திருடிட்டு போயிட்டாங்க. மதினி அண்ணனை கரெக்ட் பண்ணி ஒரு 7000 ரூபாய் வாங்கி வைங்க. என் ஆடு எங்க போச்சு? எங்க போச்சு ஆடு? எங்க என் ஆட்டுக்குட்டிய பாத்தீங்களா? கொழு கொழுன்னு இருக்குங்க. எங்க வாங்கினே 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 உசலம்பட்டி வெள்ளாட்டு குட்டினே. போனா வராது பொழுது போனா கிடைக்காது. வாங்கினே வாங்கினே வாங்கினே. இந்த கூட்டத்துல என் ஆட்டை எங்க போய் தேர்றது? எல்லாம் நம்ம ஆடு மாதிரியே இருக்கே. வெள்ளாட்டு குட்டி வாங்கினே வாங்கினே வாங்கினே. ஆடு நம்ம ஆடு மாதிரியே இருக்கு. ஒருவேளை ஆட்டுக்கு சொந்தக்காரனா இல்ல நம்ம கிட்ட ஆட்டைய போட்டானா? இவங்கிட்ட எப்படி நம்ம ஆட்டை கேக்குறது? தம்பி உங்களுக்கு எந்த ஊரு? குப்பனம்பட்டி. குப்பனம்பட்டியா? ஏன் அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? சரி உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு நஸ்கர் பெரிய கருப்பு. பாட்டு உங்க அப்பா பேரு நஸ்கர் பெரிய கருப்பேன்னு சொல்லுவியே? எப்படின்னு அப்படியே சொல்றிய? சரி 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 சரி. என்ன தம்பி ஆடு சூடா இருக்கு சுட்டாடா? நான் பஸ்ஸே லந்தா. இல்ல 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 நம்ம ரெண்டு பேரும் ஜாயிண்ட் போட்டுக்கலாமான்னு கேட்டேன். ஜாயிண்ட் அப்படினா? கயிறு பாதி என்கிட்ட இருக்கு. பஸ்ஸே கயிறு தானே உங்ககிட்ட இருக்கு? ஆடு என்கிட்ட எல்லாம் இருக்கு. சும்மா ஜோக் அடிச்சு தெரியாதியே கிளம்புக. ஒரு நிமிஷம் இந்த ஆட்டை சுட்டு ஆட்டை சந்தை கூட்டு வரங்களையும் அண்ணனுக்கு புழுக்கே வந்துருச்சு. அந்த கஷ்டமெல்லாம் உனக்கு தெரியுமா? இதை விட்டு அண்ணனுக்கு ஏதாவது போட்டுப்போம். இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஆட்டை ஒரு நல்ல விலைக்கு விற்கலாம். என்ன சொல்ற? சரி நானும் ஜாயிண்ட் ஆயிடுறேன். இங்கே பாரு ஒருத்தன் மாடு வாங்கணும்னே இங்கே வந்திருக்கேன். அவன்கிட்ட ஏதாவது ஒரு விலையை போட்டு விற்றுருவோம். இங்கே ரொம்ப நேரம் இருந்தால் மாட்டிக்கிடுவோம். அடிச்சு கட்டி வச்சு உரிச்சு போடுவாங்க. என்ன சரி என்ன விலைக்கு விற்கலாம்? ஒரு 4000 ரூபாய்க்கு. யோ அறிவு இருக்கா உனக்கு? மார்க்கெட்ல கறி என்ன விலை தெரியுமா உனக்கு? பிரியாணி வாங்கி சாப்பிட்டுருக்கியா? தலைகறி எவ்வளோன்னு தெரியும்? இந்த விலையும் தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்? நிறைய விலை வாங்க மாட்டாங்க. தெரிஞ்சுக்கேன். மண்டி உடைச்சிருவேன். என்னைய பேசிக்கிட்டு இருக்கும் போது அடிக்கிறேன். என்னத்தடா கூடி கூடி பேசிட்டு இருக்கீங்க? ஆட்டு விலையை சொல்லுங்கடா. நான் சொல்லவா?
முதல் தம்பி, நான் சொல்றதை மட்டும் நல்லா மைண்ட்ல ஏத்திக்க. நல்லது செய்யறமோ கெட்டது செய்யறமோ 100% முழு ஈடுபாட்டோட செய்யணும். இது அப்படியே இருக்கு. இதை வச்செல்லாம் இதை எதுக்கு பொழுதுக்கு விளாண்டுட்டு இருக்கீங்க? இதை நல்ல விலைக்கு வித்துட்டு போயிடலாம். என்னடா காரி துப்புற, தொடச்சிருவேன். கபர், இன்னைக்கு இருக்க லட்சாதிபதி கோடீஸ்வரர் எல்லாம் ஒரு காலத்துல திருடனா இருந்தவங்க தான். என்னது இவ்வளவு தைரியமா நடுரோட்ல போயிட்டு இருக்க? ரைட்ல திரும்பு, ரைட்ல திரும்பி அந்த கடைக்கிட்ட நிப்பாட்டு. போ, அண்ணன் சொல்றதா கேளு. அப்படியே பிரேக் போடு. நன்னாரி சர்பத் சாப்பிட்டா மூளைக்கு நல்லதுன்னு பிக் பாஸ்ல பேசிக்கிட்டாங்க. ஃபேமஸ் காசு இருக்கிற திமிரு. ஏப்பா, சர்பத்து தானே கேட்டேன். உன்ன என்ன பார் கூட்டு போய் பீரா கேட்டேன்? இறங்குப்பா. ஏ கடைக்காரர், வீட்டுல பச்சை புள்ள இருக்கா? 1000 ரூபா கொடுத்து வண்டி வாங்கிக்கிறீங்களா? புதுசா வாங்கினது. அண்ணே, 3 நன்னாரி சர்பத் போடுங்க. யோ, ரெண்டு பேர் தானே இருக்கான், மூணை சொல்ற? பார்ட்னருக்கு 2, மினி பார்ட்னருக்கு 1. என் திறமையை சந்தையில் பார்த்தீங்களா? திறமைக்கு பரிசு. நீங்கள் போடுங்க. கலர் தண்ணியை போய் 3 லிட்டரையா குடிப்பாங்க? ஏய், கலர் தண்ணியோ காவா தண்ணியோ குடிக்க போகிறது நான் தானே. டே புண்ணாக்கு, சர்பத்தி எப்படி போடணும்னா 2 டம்ளரை ஹாட் வாட்டரில் சுத்தம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 2 எலுமிச்சம்பழத்தை சிந்தாம சதராமல் புழியணும். அதுக்கப்புறம் பனிக்கட்டிகளை தாராளமாக போடணும். அதுக்கப்புறம் கண்ணமணி கடை கடைன்னு சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு சர்பத் போட தெரியாதடா. தெரிஞ்சா போடு. இதெல்லாம் உனக்கு தேவையா? கீழே விளக்குமா இருந்துச்சு. திடீர்னு அருவாள் எடுக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன். கிண்டிட்டாயா? தம்பி, போன் எடுங்க, இல்ல பாட்டையாவது கேட்க விடுங்க. தேவையில்லாத ஒரு போன். தம்பி, போன் நம்மளுக்கு வரவே இல்லைன்னு வைங்க, சமுதாயத்தில் நம்மளுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். போன் எடுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, சமுதாயத்தில் நிறைய கடன் வாங்கியிருக்கோம்னு அர்த்தம். போன் எடுத்து பேசுங்க, தெரிக்க விடாதீங்க, நல்ல பழக்கத்தை பழகுங்க. ஒரு பொண்ணுண்ண தேவையில்லாத போன் பண்ணி டார்ச்சர். பொண்ணு போனா தம்பி எடுக்கவே எடுக்காதீங்க. அவளுக்கு போட்ட மிஸ்டு காலில் எடுத்துட்டேன், இந்த கதியில் இருக்கும், எடுத்துடாதீங்க. இப்பதான் பொறுப்பா அறிவுரெல்லாம் சொன்ன. இப்படித்தான் பொண்ணுங்க என்னைக்குமே நமக்கு மிஸ்ட் கால் கொடுப்பாங்க, அப்புறம் ரீசார்ஜ் பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் நெட்டு கார்டு போட சொல்லுவாளுங்க. இப்படி மிஸ்ட் கால் அட்டன் பண்ண பூரா டவுசர்லயே அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்க சலமா, ஒரு புள்ள என்னையவே ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கு. சலமா, இப்பயும் என்னை ரொம்ப நேரமா ஒரே பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, அந்த புள்ள என்னைய தானே பார்க்கும். எப்பா, அந்த புள்ளிட்ட நான் ஓனர்னு அறிமுகப்படுத்தி. ஏய், இப்போ எதுக்கு இங்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அத நான்தே சொல்லணும். காலையில இருந்து போன் அடிக்கிறேன், எடுக்காம நீ தான் என்னைய டார்ச்சர் பண்ற. பாக்குறதுக்கு பழைய சரோசை தேவி மாதிரியே இருக்கு. ஒரு அழகான பொண்ணு போன் பண்ணா எடுக்காம எதுக்கு சர்பத்து குடிச்சிட்டே இருக்க? என்ன பொறுப்பு இருக்கு உனக்கு? ஏய், விலகு. நீ யாரு? நான் யார் தெரியுமா? எங்க பாஸ், பிக் பாஸ். சரிதே, கலவணி பயலுக்கு இன்னொரு கலவணி பயதான் பாசா இருக்க முடியும். மூஞ்சி மகரையா சொட்ட. மைண்ட் யுவர் வேட்ஸ். நாளைக்கு உங்க கல்யாணத்துக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து நான் கையெழுத்து போட மாட்டேன். பார்ட்னர், போற போக பார்த்தா நீங்களே முடிச்சு போட்டுவீங்க போல. தாரே கிளம்பினி, வாங்க பார்ட்னர். ஏ, நில்லு நில்லு நில்லு. எங்க போட்டீங்க? பெரிய அறுபடியா இருக்கு. என்னப்பா செய்யறது? மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆஸ்பத்திரி போறவங்களும் எல்லா பாக்கெட்ல செல்லா இருக்கு. பறி கொடுத்தவன் பேசுறேன், ஸ்பீக்கர் போடவா? அவ்வளவு
புருஷன் ஊருக்கு போறான், ராத்திரிக்கு வந்துறியாடா. கேட்டியா, பூரா கள்ள காதலுக்காகவே செல்லு வாங்கி வச்சிருக்காங்க. இவங்கள பூரா நான் மர்டர் பண்ணாம விடவே மாட்டேன். இந்த பிஞ்ச பர்சல் என்ன இருக்குன்னு பாப்போம். என்ன பர்சுக்குள்ள பீடி வச்சிருக்கேன்? வாடா தம்பி. என்னடா கலாக்கா உங்ககிட்ட குடுக்க சொல்லுச்சு? கலாக்கலா சந்திர கலா ஃபேமஸ், பூரா ஃபர்ஸ்ட் நைட் ஐட்டமா இருக்கு. கலாக்கும் உங்களுக்கும் சொல்லும் போதே கூச்சமா இருக்கு. இம்புட்டி சாப்பிட்டா உங்களுக்கு சுகர் வந்துடும். நைட்டு டிவில ஒன்னு பட்டாங்க. ஐயோ நீ வேற. எப்பரா சொல்ற? கீழ இடுகானுக்கு டெய்லி நான் தான வாங்கி கொடுக்கறேன். ஃபேமஸ் என்ன, மெட்ராஸ்ல இருந்து ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. கேவலம் உங்ககிட்ட எல்லாம் போய் தொழில் கத்துக்கணுமா? கேட்ச் இட். நீட் எக்ஸாமுக்கு இப்பே படி. மெட்ராஸ் காரணா மேல வருவீங்களா? யாரா இருக்கும் நம்மள தேடி வந்திருக்கானா? உன்னை நம்பி ஒருத்தன் வந்திருக்கானா? நிச்சயமா அவன் ஈனாவானா தான் இருக்கும். வணக்கம். வணக்கம். சென்னையிலிருந்து காக்கா குமாரா அனுப்பியாரு. காக்கா குமாரா யாரு? காக்கா குமாரும் நானும் ஜெயில ரூமட்டா இருந்தோம். உங்களுக்கு சொந்த ஊர் எது? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து பாண்டிய மன்னன் மதுரை ஆண்ட ஊருனே. பேசி முடிக்கவங்களே ஒரு கோட்டை அடிச்சிடலாம் போல இருக்கு. சரி சரி, மதுரையில இருந்து எதுக்கு மெட்ராஸுக்கு போனீங்க? சினிமாவில் நடிக்கத்தான். மினிஸ்டர் ஆகிறதுக்கு நடிகராகி அப்படி ஒரு ஷார்ட்கட்டு. நடிச்சீங்களா? நடிச்சனே. ஆனா அஜித்துக்கும் விஜய்க்கும் பின்னாடி நிக்க வச்சு இந்த ஜெமுனிய கம்மி ஆகிட்டாங்களே. இப்ப எதுக்கு இவரை பார்க்க வந்திருக்கீங்க? அண்ணங்கிட்ட நல்லா தொழில கத்துக்கிட்டு நிறைய பணத்தை கொள்ள அடிச்சு நானே படத்தை எடுத்து ஈருவானு முடிவு பண்ணிட்டேனே. தமிழ் சினிமாவில நுழைஞ்சு நடிகர் சங்கத்தை கட்டிடுவானோ? சொல்ல முடியாது. கட்ட அப்படியா இருக்கான். ஆரப்பாளையம், கோரிப்பாளையம், சிம்மக்கல்லு, மாட்டுத்தாவணி எல்லா ஏறி அவளை 7 கோடி பேர்ல முதல் சொல்லிக்கிட்டு எதை எடுக்கிறான் பாரு. யார் அந்த ஆளு? பஸ் கண்டக்டர் மாதிரி கூவிட்டே இருக்கான். அது ரைட்டு. ஆனா நீங்க சூப்பரா நடிக்கிறீங்க. பாத்தியா தம்பி எவ்வளவு அலாட்டா இருக்கான்னு. இப்ப கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன இருக்கும்? ஆப்பிள் நெஞ்சு மேல பட்டு நெஞ்சு ஓட்டி ஆகி நெஞ்சு பஞ்சர் ஆயிருக்கு. புரியுதா? இனிமேல் நீ சுதாரி பார்க்கணும். யூ ஆர் அப்பாயிண்டட் மை யூனிவர்சிட்டி. அண்ணே கொஞ்சம் சுமாரு. டேய் ஜெமினி, இந்த கோட்டி கிட்ட எல்லாம் கட்டிட்டு தெருமுக்குல போய் 2 பாட்டில் வாங்கிட்டு வா. போ, அடிச்சுட்டு தான் நிறைய பேசணும்னா. டேய் காஸ்ட்லி சரக்கு வாங்கிடாத, வயிறு கட்டு போவோம். சம்பார் சொன்ன ஃபுல் கேஸ் கொடுத்து ஆடி கார் வாங்கணும். இவ்வளவு கேவலமா டிராவல் பண்ணவே கூடாது. ஜெமினி நல்லா கேட்டுக்க. அதாவது இன்னைக்கு நீ முத பந்திலே சிக்ஸர் அடிக்கிற. சிட்டில ஃபேமஸோட ஃபேமஸ் பெருசாக்குற. ஓகேவா? ஃபேமஸ் அண்ணே, இவன் ஊருகாயவே காரகுளம்னு சொன்னவனாச்சே, இவனை நம்பி எப்படி? நீ என்ன ஜெமினி எப்படி நினைச்சிட்ட? அவனுக்கு மேகநட்டு புத்தியா? எதையுமே கப்புன்னு புடிச்சுக்குவான். இங்க பாரு ஜெமினி, என் மினி பார்ட்னருக்கு ஒரு திறமை மேல நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் நான் சொன்னதெல்லாம் நீ மைண்ட்ல ஏத்திக்கிட்டே இல்ல. நீ ஒண்ணுமே சொல்லலையே. எவ்வளவு ஷார்ப்புன்னு பாத்தியா? மை டியர் ஸ்டூடண்ட், நான் சொல்றதெல்லாம் நல்லா மைண்ட்ல ஏத்தி ஓகேவா? அங்க பாத்தியா, நீல கலர்ல ஒரு சேலை. இல்ல, சிவப்பு கலர் சுடிதார். மண்டு நீல கலர் சேலைக்கு பக்கத்துல சிவப்பு கலர் சுடிதார். சிவப்பு கலர் சுடிதார் பக்கத்துல நீல கலர் சேலை. நீ சொன்ன மாதிரி நேர போய் அந்த சுடிதார உரியன் வந்துடுறேன். பட்ட பகல்ல பொம்புளியோட சேலை உருவா ரேப் அட்டம்ட்டு ஜெயில போட்டுருவாங்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. அந்த பொம்பளை கிட்ட பேக்க புடுங்குறது தவறுச்சுன்னு வச்சுக்க, இங்கிட்டு தினம் 500,000 பேர் போயிட்டு இருக்காங்க. அவனை பாத்தியா, தேங்காய் வெட்டுறவன் பதமான அருவா வச்சிருக்கான். பக்கத்திலே 2 போலீஸ் ஸ்டேஷன் வேற இருக்கு. நீ சரியா பண்ணல கேளு, அப்படியே பிச்சை எடுத்துருவாங்க. தளபதி மாதிரி நீ ஹீரோ நடிக்க வேணாமா? நடிக்கணும். திரிசா நயன்தாரா கூட டூயட் பாட வேணாமா? பண்ணும். அப்படின்னா குடு குடுன்னு ஓடி போய் பேக்க புடின்ட்டு. ஓகே. எந்த காரணத்தை கொண்டும் கம்பெனியை காட்டி கொடுக்க கூடாது. உயிரே போனா ஓகேவா? ஓகே ஓகே. இங்க பாரு,
மதியம் கோட்டடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. கப்புன்னு போற புரிஞ்சிட்டு வந்துற போ. நான் இந்த ராவன் நினைச்சு ஏன் பாட்டு ஆச்சுன்னு வரும். என்ன நம்பி அனுப்புறியே என்ன ஆக போதோ. ஒரு தடவை சொன்ன சொர்ண இருக்காது. ஏமா நீங்க என்ன ஒரே இடத்துல நிக்க மாட்டீங்களா? இங்கிட்டுக்கும் அங்கிட்டுக்கும் மாத்தி மாத்தி நிக்கிறீங்க. ஐயோ ஐயோ மாஸ்டர் பேக்கா போடுவியா? பேக் பேக் தாண்டா ஏண்டா கத்தி உயிரை வாங்குற? இந்த பேக் தானே? என்னடா பண்ற? ஐயோ பேக்கா போடுறியா? நீயே பரிசு கொடுப்ப இந்த மாதிரி ஃபேமஸ் என்ன. நல்ல வேலை நீங்க அந்த பொண்ணை பார்த்துட்டீங்க. அவ கையில மாட்டிருந்தோம் அட்வைஸ் அது இதுன்னு பேசியே சாவடிச்சிருப்பான். நாம எல்லாம் அப்படி ஒரு கட்டுப்பாடோட வாழ முடியுமாண்ணே? போனா போன இடம் வந்தா வந்த இடம் அப்படிதானே இருக்கும் அண்ணே. அவ வேற ஆளு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்காளா? நம்ம பரவசப்பட்டு ஏடா கூடமா ஏதோ ஆயி கடைசியில அவ பின்னாடி நம்ம அலையிற மாதிரி ஆயிட போதுண்ணே. நமக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராதுண்ணே. என்னண்ணே நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீங்க குத்துக்கள் மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. ஏதா பேசுங்க. ஏ ஃபேமஸ், நீ எப்படி அங்கே கிடக்க? அப்போ வண்டியில ஏறினது யாரு? இறங்கி வண்டியில எங்க ஏற விட்டுச்சு? கப்புன்னு காலரை பிடிச்சி இழுத்துட்டு வண்டியில ஏறிடுச்சு. சத்தம் போட்டிருப்பேன், வேணாம்னு விட்டுட்டேன். என் சர்வீஸ்ல இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்ததே கிடையாது. சரி, நான் தெரியாம தான் கேட்கறேன். 4 கிலோமீட்டர் வந்திருக்கேன்ல, அண்ணன் மேல கப்படிக்கிறது தெரியாதா இல்ல பொண்ணு வாசனை தான் தெரியாதா? கை நீட்டு. ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு தாங்காது. வாழ்க்கை ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் நான் எதிர்பார்க்காத ஒண்ணு என்னை தேடி வந்துச்சு. அது கட்டாரி, கட்ட பஞ்சாயத்து கட்டாரி. ஆட்டைய போட்ட செல்ல பூராத்தையும் போத்ரா சேர்த்துட்டு விற்கிறோம். லேட் பண்ணாம சரக்க போடுறோம். தங்கரிகள்ல படம் பாக்குறோம். அம்மா மெஸ்ல கறிதோசை திங்கிறோம். மிச்ச காசுக்கு பட்டு வெட்டி சட்டை எப்படி? யோ, நீ ஆட்டைய போட்டதெல்லாம் சைனா செட்டு. இதை வச்சுக்கிட்டு எவையா காசு கொடுப்பா? கற்பனை நினை பாட்டு பேசிக்கிட்டே இருக்க. இந்த வண்டியில வேற எவன் எப்ப பெட்ரோல் போட்டானே தெரியல, போய்கிட்டே இருக்கு. காசி வந்துட்டேனா? நான் பார்ட்டி உள்ளதான் இருக்கேன், உங்களுக்காக வெயிட்டிங். எல்லாம் பேசிட்டேனே. பூக்காரமா இது வந்துட்டமா? மரத்த வச்சவன் தண்ணி விட்டான். ஃபேமஸ் மேலே இடி வாங்குறதுக்கு தான் இத்தனை நாள் காத்திருந்தியா? இப்படியே போ. இளவு மஞ்சள் செஞ்ச மெத்த மாதிரி மெதுக்கு மெதுக்குன்னு இருக்க. உன் பேர் என்ன? செல்வி. செல்வி கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? செல்ஃபி எடுக்கிறது அப்புறம் பாப்போம். கட்டாரி வண்டிய உன் ஆள் இடிச்சுட்டானே, அவனை போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. போய் அவனை காப்பாத்து. செல்லம் என்னடா பிரச்சனை உனக்கு? தெரிஞ்ச வந்து முட்டின அதுக்கு போய் அடிக்கிற?
இப்ப பாரு தெரிஞ்சோ உடைக்கிறேன். இந்த புல்லட்டை 1930 வருஷம் இலங்கை மட்டக்களப்பிலிருந்து பெரிய கட்டாரி கடல் வழியாக பாய்மரத்தில் கொண்டு வந்தார். இந்த புல்லட்டில் தான் பெரிய கட்டாரி மதுரைக்கு வந்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் கட்டாரி குடும்பத்துக்கு புல்லட்டு குடும்பம்னு ஒரு மரியாதை வந்துச்சு. இது சின்ன கட்டாரி. சின்ன கட்டாரிக்கும் இந்த புல்லட்டில் போய் தான் பொண்ணை பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. அப்புறம் என்ன, இவங்க குடும்பத்தில் பொண்ணு பார்க்கறதுனால இந்த புல்லட்டில் தான் போவாங்க. இந்த புல்லட்டு இவங்க குடும்பத்துக்கு அம்புட்டு ராசி. இந்த புல்லட் இல்லைன்னா இவங்க குடும்பத்தில் ஒரு வயலுக்கும் கல்யாணம் ஆயிருக்காது. இப்போ 3வது தலைமுறையாக இந்த புல்லட்டு நம்ம கட்ட பஞ்சாயத்து கட்டாரிக்கிட்ட தான் இருக்குது. இந்த புல்லட்டை இவங்க வாரிசை தவிர ஒரு வயலும் தொட்டதே கிடையாது. அப்படி எவனாவது மீறி தொட்டான்னா அவனை உசுரோட விட்டதே கிடையாது. அப்படியாப்பட்ட புல்லட்டை தான் ஒரு சுள்ளா மூஞ்சி உடச்சி நடு வீட்டில் நிற்க வச்சிட்டான். இந்த பைக்கு கண்ணாடி உடஞ்ச மஸ்துக்கு வீட்டையே ஏழை உடாக்கி விட்டான். அவன் அங்கனையே வெட்டி போடாம டவுசரோட அவன் காதலுக்கு இதுல விழுந்து தொலைச்சிரு போது. அப்புறம் பெத்த ஆத்தான்னு பார்க்க மாட்டேன், கட்டின பொண்டாட்டின்னு பார்க்க மாட்டேன். பசிக்குது, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. இன்னைக்காவது சாப்பாடு போடுவாங்களா? வண்டி ரெடியானா தான் சாப்பாடு. நல்ல வேலை நம்ம அண்ணன் புல்லட் மேலே உசுர வச்சார், அதனால வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம். இதே அன்பை புல்டோசர் மேலே வச்சுருந்தாரு, நாம எல்லாம் காட்டில் தான் காவ காக்கணும். இந்த கட்டாரி மாமனுக்கு மோட்டர் பைக்கு தான் மொதல் பொண்டாட்டின்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா நான் 2வது தரமாக வாக்கப்பட்டிருக்கவே மாட்டேன். எல்லாம் என் தலை விதி. உனக்கு உன் புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு வக்கனை தெரியல. இப்போ பேசி என்ன பண்ண, போய் தண்ணியை இனியை குடிச்சு எத்திர போறேன் போ. நினைக்கிறேன் என்ன அதுக்குள்ளேயே படுக்கைய போட்டுருச்சு. பேமஸ் பார்ட்னர். என்ன பார்ட்னர், நார்த்த ஃபேஸ் பண்ணி தலையில முக்காடு போட்டு உட்கார்ந்துருக்க? நான் யோகா பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா. பார்ட்னர், யோகான்றது காலையில் தானே பண்ணுவாங்க, இன்னுமா ராத்திரியில் போய் பண்ணிட்டு இருக்க? இது பிரீத்திங் யோகா. தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி 2 தடவை பண்ணுங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்கார். ஃபேமஸ், பறக்கிறதுக்கு ஹெலிகாப்டர் ரெடி. என்ன பார்ட்னர், மூஞ்சிலாம் இவ்வளோ பெருசா வீங்கி இருக்கு. திறமைக்கு பரிசு ஹெலிகாப்டர்னு சொன்னேன்ல, அதை கொடு. குடிச்சிட்டு ஸ்பீக்கிங், தண்ணி ஊத்தாத, அடி பழமா பட்டுக்க. சொல்லு பார்ட்னர், என்னதான் நடந்துச்சு? அண்ணன் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தனா கல்லு தடுக்கி சாக்கடையில பண்ணி மேல விழுந்துட்டேன், மூஞ்சி பல்ஜாயிடுச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. பார்த்தா அப்படி ஒன்னு தெரியலையே, பெருசா ஏதோ நடந்திருக்கு. திருப்பரங்குன்ற மலை மேல தெர்மாகோல் போட்டு படுத்திருந்தனா திடீர்னு காத்தடிச்சு தவறி விழுந்துட்டேன், பெருசா ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. கண்ணு ரெண்டையும் பார்த்தா பீதிய கிளப்பின மாதிரி தெரியுது. உண்மையை சொல்லாம விடமாட்டான் போல இருக்கும். அந்த கட்டாரி ஆளுங்க உன்னை வந்து கேட்டாங்களா,
நான் இல்லைன்னு சொன்னா பார்ட்னர் சொல்ற தெரியாம ஒரு வண்டி இடிச்சதுக்கு இவ்வளவு பிரச்சனை கூட்டிட்டு இருக்காங்களா பார்ட்னர் சொல்லு பார்ட்னர் நிம்மதியா படு நான் யாருன்றதை அவங்க கிட்ட காட்டிட்டு வரேன் தலமா வேணா நான் சொல்றேங்களே நான் சொல்றேங்களே தலமா கல்லை வச்சு எரிஞ்சிட்டான் மதர் சாலமா இங்க வா சாலமா
நீ அடிக்கடி இப்படி தான் பண்ற. உன்னை திருத்தி தான் ஆகணும். அன்னைக்கு ஒரு நாள் பூரா என்ன குடிமரத்து கீழே முட்டி போட வச்சிட்டாங்க. எனக்கு அவமானம் தாங்கவே முடியல. ஒரே வரவு இந்த ஒத்தக்கை பாண்டியன் தான். எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் கூட நிக்கிற ஒரே ஆளு இவர் தான். தூங்கட்டும். சின்ன காயந்தாம்மா, ரெண்டு மூணு நாள்ல சரியா போயிடும். அண்ணா, அந்த புல்லட் பல்ப் வந்துருச்சானே? அதெல்லாம் அங்க கிடைக்காது தம்பி. அந்த பல்ப் எங்க தாண்டா கிடைக்கும்? எங்க கேட்டாலும் இல்லன்றாங்க. ஏனா மாப்ள, மதுரை சிட்டி ஃபுல்லா அலைஞ்சிட்டான். எந்த கடையிலும் இந்த மாதிரி பல்ப் இல்லன்றாங்க. இப்ப என்னடா பண்றது? இதுக்கு மேல கடகடையெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்க முடியாது. பேசாம சைனா பல்ப் வாங்கி மாட்டி விட்டுற வேண்டியதேன். ஏய் இங்க இரு, வண்டி விஷயத்துல அண்ணன் ஏமாற மாட்டான்னு தெரியும்ல. என்ன அது எட்ட போட்டுக்கிட்டே போறோம். சாலம்மா கெட்டியா புடிச்சுக்க. நான் என் பக்கம் அப்படியே ரைட்ல சாஞ்சுக்கிட்டே போனா நான் புடிச்சுக்கிறேன். ஓம் பக்கம் அப்படியே நீ போனேன்னா எனக்கு தெரியாது. ஓகே, என்ன வண்டி மின்கம்பத்துல மோதி நின்ன மாதிரி இருக்கு. ஏறி போவோம். ஏய் என்னங்கடா, ஒழுங்க ரோட்ட பார்த்து போக மாட்டீங்களா? பார்ட்னர், இவங்க கட்டாரியோட ஆளுங்க. அபௌட்டம் திரும்பிங்க, வாங்க ரைட்ல போ. அட விடுங்க பார்ட்னர். என்னடா என்னங்கடா, பயந்துருவோமா? இவனாவா? வார சந்தையில முட்டை முட்டை பல்பா விப்பாங்க, அது வாங்கி மாட்டு. அப்படி இல்லாட்டி போனா நம்ம தங்க மைக் செட் கடையில கலர் கலரா குட்டி குட்டி சீரியல் செட்டை தொங்க விட்டுருப்பாங்க. அதுல உனக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதே நீ மாட்டிக்க. நினைச்சு போயிட்டு அப்பம் பேர் தெரியாதா? அப்ப உன்னை தொட்டதே தப்புதாண்டா. சரி சரி பழச்சுப்போ. ஆனா திரும்ப என் கண்ணுல தட்டுப்பட்ட அங்கேயே உனக்கு சாவுதாண்டா. ஏய் வாங்கடா. இவங்க அம்மா ராணி தாண்டா அந்த காலத்து சிலுக்கு அப்புறமா சுத்துவாங்க. ஓ பஸ் ஸ்டாண்டு கிராக்கி ராணி மாவன. அண்ணே, ஒரிஜினல் பல்ப் கிடைச்சிச்சுனே. பல்பு கிடைச்சிருச்சு. பல்பு கிடைச்சிருச்சு. பல்பு
ஹலோ, யாரு? கட்டாரியா? ஆமா. உடஞ்ச பல்புக்கு இன்னொரு பல்பு வாங்கிட்ட, பாத்தாவே தொலைஞ்சிருச்சுனா என்ன? நான் சொல்றேன், யாரா நீ? புரியலையா? ரூம்ல போய் பாடுறா, கிளவி இருக்கான்னு. என்ன கட்டாரி, பாத்துட்டியா? இல்ல இல்ல. ஏய், யாரா நீ? கத்தாத கட்டாரி, கிளவி இப்ப என் கையில தான் இருக்கு. டேய் மவனே, என் கையில கிடைச்ச உன்னை கண்டன் சொல்லமா வெட்டிட வேண்டாம். இந்த பாரு, ஒன்னும் பதறாத. தத்த நெறி மூணாத்திற்கு வந்து. டேய் அங்கேயா, இப்போ வரேன்டா. டேய் இங்க தானே வந்து போங்கடா. அங்க போய் பாரு. எங்கடா இருக்க? சொல்றா, எங்கடா இருக்க? உனக்கு முன்னாடி ஒரு கோயில் தெரியுதுல, அதுக்கு பின்னாடி வா. வர்றேன்டா. ஏய் வந்துட்டடா. பின்னாடி வந்துட்டியா? அப்படியே முன்னாடி வா. கோவிலுக்கு முன்னாடி வந்துட்டடா. வண்டிய நிறுத்தின இடத்துக்கே வாடா. அங்கே இரு, வரடா. பிளான் பண்ணி என் வட்டியை தூக்கிட்டா. கட்டில் மேல தானே பார்த்தேன், கீழே பாத்தியா? போய் பார். எங்க நைய நிம்மதியா தூங்க வர மாட்டியா? கேவலப்படுத்த. விட்டுட்டு அன்னைக்கே போட்டுடா. இங்க இருந்தாலும் பிடிச்சு போலானே. ஏய் இங்க யாரு? உனக்கு சொன்னா புரியாதா? ஏன் என்ன தேடி வர? நான் எங்க போனாலும் தேடி வந்து தொல்லை கொடுத்ததே வேலையா போச்சு. மிரி
கடந்த வண்டி போல மனசு குலுங்குதே உனக்கே என்ன கொடுக்கிறேன் சுத்தி வந்தே மேதாவியா மாத்தி புட்டியே பூஜா என்ன ராஜாவாக்கி அழகு பார்க்கும் அழகு பார்க்க முடியல நினைச்சு பார்க்க முடியல வந்தே
போய் எடுத்துட்டு வா. புல்லட்டிங்க தான் வச்சேன், அடிச்சு கொல்லுங்கடா. ஒரு மேஜர் சர்ஜரி ஒன்னு பண்ணணும், 5 லட்ச ரூபாய் எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல சார், ப்ளீஸ் சார். ஓகே ஓகே. ம், சிஸ்டர் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுங்கள். இம்புட்டு பணத்துக்கு எங்கனே போகிறது? இங்கே பாரு, நீ எதுக்குமே கவலைப்படாது, நீ உடனே சென்னை கிளம்பு. அங்கே என் ஃப்ரெண்டு காக்கக்குமார் இருக்கேன்ல, அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். உன்னை பார்த்தோன்னே பணம் கொடுப்பேன், வாங்கிட்டு வந்துடு. நான் தான் போகணுமானே? என்ன சாலம்மா, நீ இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறது கட்டாரிக்கு தெரிஞ்சுன்னா எல்லாம் கெட்டு போகும். நீ உடனே கிளம்பு, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கோம். இதுக்காக தான் காக்கக்குமாரை பார்க்குறதுக்கு மெட்ராஸுக்கு போனேன். போன இடத்துல பணம் கிடைக்கல, எனக்கு வேற வழி தெரியல. கணேசன் அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த பணத்தை திருடிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். சொல்லுங்க சார். இங்க ஜெனிஃபர்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருந்தாங்க, அவங்க எந்த ரூம் நம்பர்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? 1 மினிட் சார், செக் பண்ணிட்டு சொல்றேன். என்ன பேர் சொன்னீங்க? ஜெனிஃபர். யோ, நீ தானே அந்த பொண்ணை கொண்டு வந்து அட்மிட் பண்ணது? ஆமாம் சார். இத்தனை நாளாக எங்கேயா போயிருந்த? உன்னால் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? போயா வெளியுமா? அம்மா அனுப்பிச்சுடு. ராஸ்கல், ஜெனிஃபருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒத்த கை பாண்டி என்ன எங்கே போயிருப்பார்? பேமஸ் என்ன ஃபோன் வேறு ஆஃபில் இருக்கு. நான் இவங்களெல்லாம் எங்கே போய் தேடுவேன்? தம்பி ஒரு நிமிஷம் நில்லுப்பா, நீங்கள் இருந்து போனப்புறம் பெரிய கல்லாடாவே நடந்து போச்சுப்பா. யாரோ ஒருத்தன் மதுரையிலே பெரிய ரவுடியாமா, பேர் கூட கட்டாரின்னாங்க. இங்கே வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போக பார்த்தான். டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாமல் அனுப்ப முடியாதுன்னு கண்டிஷனாக சொல்லிட்டாரு. கடைசியில் அந்த ரவுடியாக ஆப்ரேஷனுக்கு பணத்தை கட்டி அவங்க ஆளுங்களே காவலுக்கும் போட்டு போயிட்டான். ஆப்ரேஷன் முடிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே உசுருக்கு பயந்து அந்த ஒத்த கைக்காரரும் அந்த பொண்ணும் ஆஸ்பத்திரியிலேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு ஆண்டிப்பட்டி கணவாயில அந்த ஒத்தகைக்காரர் கொண்டு போட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில பேப்பர்ல கூட போட்டிருந்தாங்க தம்பி. பையன் கொஞ்சம் எடுத்து கொடுப்பா. எடுப்பா எடுப்பா.
அண்ணே வந்திருக்கு. ஏண்டா காலையில தங்கச்சி கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஒரு அண்ணன் வர நேரமாடா இது? உனக்கு எத்தனை தடவைடா போன் பண்றது? நீ தான் போனை எடுக்கல இல்ல பாரு. என்னமோ ஏதோ நினைச்சு கல்யாண வலையில அப்படி அப்படியே கிடக்குது. ஏண்டா இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க? என் கூட தங்கி இருந்த. ஆமாப்பா சொல்ல மறந்துட்டேன், உன் கூட தங்கி இருந்த சாலமங்கிற பையன் வந்திருந்தான்ப்பா. சாலம வந்தானா? ஆமாண்டா, நீ கொடுத்தம்ச்ச 4 லட்சத்தை கொடுத்துட்டு போனான்டா. 4 லட்சமா? கல்யாண வரைக்கும் இருந்துட்டு போன்னு சொன்னேன்ப்பா. அவனுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாயா? திருண்ண பணத்தோட ஐம் பணத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு போயிருக்கானே, ஏன்னு தெரியலையே. சாலமா ஒன்னு தப்பா நினைச்சிட்டா. என்ன ஊருக்குள்ள பல பேர் அடிச்சிருக்காங்க, ஆனா இவங்க ஒரு தினசு அடிச்சாங்க. அடிச்சுக்கிட்டே இருந்தாங்களா, மூத்திர வர்றது ஸ்டாப் ஆகி போச்சு. இப்ப பாரு, உன்னை பார்த்துட்டேனா வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. போயிட்டு வரலாமா? நீ போயிட்டு வாண. உன்னுக்கு தனையா கூப்பிட்டேன், வாயா. ஏப்பா சாலம்மா, எனக்கு ஒரு டவுட். அந்த புள்ளட்ட நீயும் எடுக்கல, அந்த கட்டாரி பயலும் எடுக்கல, எங்கப்பா போச்சு அந்த வாகனம்? அதானே, எனக்கும் ஒரே குழப்பமாவே இருக்கு. அதே கட்டாரி, அதே புல்லட். என்ன
புது களவாணி பையலா தெரியற பாத்தியா சலமா உன்கிட்ட இருந்து வண்டியை களவாண்டுட்டு மாலையும் கழுத்துமா புது ஜோடியோட எப்படி தோரணை வர்றேன் பாத்தியா இப்போ யாருன்னு தெரியுமா தெரியும்டா ஆர்சி புக்கு இல்லாம வண்டியை களவாண்டு போயிட்டேன் இப்ப இன்னொரு புள்ளை எங்கேயோ தேத்திட்டு வர்றேன் அதானே அண்ணே இந்த வண்டியை களவாண்டதுக்கு பெரிய வரலாறு இருக்குண்ணே என்னடா வரலாறு அதாவது பரம்பரை அடிச்சாலும் பரம்பரை புல்லட்ல தாண்டி பொண்ணு பார்க்க போறேன் இந்த புல்லட்டுக்கு இவ்வளவு பெரிய வரலாறா இருக்கு ஆமா நானும் கட்டாரின் வம்சம் தானே எனக்கு அந்த தில்லு இருக்கும்ல மேல சொல்லு அதுக்கு தான் பைக்கை களவாண்டேன் கல்யாணத்தை முடிச்சேன் ஹனிமூனுக்கு போயிட்டு இருக்கேன் ஹனிமூனுக்கு இங்கிட்டுங்கடா போற குப்பனம்பட்டிக்கு போறோம்ல குப்பனம்பட்டிக்கா ஷாக்கா இருக்குது இல்ல குப்பனம்பட்டி நஸ்கர் பெரிய கருப்பு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் வருத்துமானே கட்டாரி ஆளுங்க விரட்டிட்டு வராங்க ஓடுங்க பறக்குது மனச துறக்கு சாவியா